கால்சியம் ஒழுங்கா ஜீர்ணமானா நல்ல கால்சியம், தப்பு தப்பா ஜீர்ணமானா கெட்ட கால்சியம். கெட்ட கால்சியம் உருகாருக்கு என்ன காரணம்? ஒழுங்கா மென்று சாப்பிட்றதில்லை, இருக்கிற பொருள் கால்சியம் இல்லை, சூரிய வெளிச்சத்துக்கு போறதில்லை, எண்ணெய் வச்சு குளிக்கிறதில்லை. நாளும் பார்த்தோமா, நல்லா கேளுங்க, ஒழுங்கா ஜீர்ணமான கால்சியம் நல்ல கால்சியம், ஒழுங்கா ஜீர்ணமாகாட்டி கெட்ட கால்சியம். இப்போ சொல்லுங்க, இந்த கெட்ட கால்சியம் இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, நமது ரத்தத்தில் கால்சியம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு அதிகமாக போனால் என்னாகும் தெரியுமா? தைராய்டு அப்படிங்கிற சுரப்பி என்ன பண்ணோம், அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எலும்பில் ஸ்டாக் வச்சிடும். அளவுக்கு அதிகமாக சர்க்கரை இருந்தால் பிரெயினில் லிவரில் மசிலில் போய் ஸ்டாக் வைக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி கால்சியம் அளவுக்கு அதிகமாக நல்ல கால்சியம் இருந்தால் எலும்புகளை ஸ்டாக் வச்சிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது அதே மாதிரி கால்சியம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அளவுக்கு கம்மியாச்சுன்னா இந்த பாரா தைராய்டு ரெண்டு சுரப்பி இருக்குது, அது என்ன பண்ணும், எலும்பில் இருக்கிற கால்சியத்தை எடுத்துகிட்டு வந்து பிளட்டில் கொட்டிடும். நல்லா கேவனிங்க, கால்சியம் அதிகமானா எலும்புக்கு போகும், கம்மியாக இருந்தால் எலும்புலேருந்து கொட்டும். இதுதான் உடம்பு, இதுதான் தைராய்டு, இதான் பாரா தைராய்டு, ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது, நாம் ஒழுங்காக மென்று சாப்பிடாதனால கெட்ட கால்சியம் உள்ளே போகுதா? இந்த தைராய்டு என்ன பண்ணுது, கெட்ட கால்சியம் எடுத்துகிட்டு போய் எலும்புகளை ஸ்டாக் வைக்குதா? அப்போது எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் வருது. என்ன வருது? ரொமட்டைடு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லா எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வலிகளும் வரக்கு என்ன காரணம்னா, இந்த எலும்பு உடையிறது, நொறுங்கிறது, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும், பல்லு உடையிறது, இப்படி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் தைராய்டு கிடையாது, கால்சியம் ஒழுங்கா ஜீரணம் ஆகலை. புரிஞ்சுச்சுங்களா? அதே மாதிரி நமது உடம்புல சதை விரிஞ்சு சுருங்குது இல்லையா, எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன், அதை செய்கிறது தைராய்டுங்க. இந்த தைராய்டு என்ன பண்ணும், ஒரு சதை விரியணும்னா, இங்கே பாருங்க, சதை விரியணும்னா அதுக்கு வந்து கால்சியமும் சில பொருள் கொடுத்தாதான் விரியும். சதை சுருங்கணும்னா சோடியம் சில பொருளை கொடுத்தாதாங்க சுருங்கும். உடம்பில் உள்ள எல்லா செல்களையும் சுருங்கி விரிக்கிறது தைராய்டு, அதுக்கு உதவி செய்கிறது சோடியமும் கால்சியமும். இப்போ சொல்லுங்கள், கால்சியம் சோடியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலை, என்னாகும்? இப்போது இந்த தைராய்டு என்ன பண்ணும், விரிகிறது. இப்போ கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா விரிகிறது பண்ண முடியாதா? அப்போ என்னாகும், சுருங்குவோம், விரியாது, சுருங்கும், விரியாது, நல்லா சுருங்கிடும். சில பேர் சம்பந்தம் இல்லாமல் திடீர்னு ஒல்லியாயிட்டே வருவாங்க, காரணம் கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலை. சோடியம் ஒழுங்காக ஜீர்ணமாகாட்டி என்னாங்க தெரியுமா? அப்போது இந்த தைராய்டால் ஒரு செல்லை சுருங்க வைக்க முடியாதா? அப்போ என்னாங்க தெரியுமா, விரியுவோம், சுருங்க மாட்டோம், விரியுவோம், சுருங்க மாட்டோம், நல்லா விரிஞ்சிருவோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, உடம்பு ஒல்லியாகிறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் என்ன காரணம்னு சொல்கிறாங்க, தைராய்டு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறாங்களா? தைராய்டெல்லாம் கெட்டுப்போகலை, கால்சியம் சோடியம் அயன் அயோடின். நல்லா புரிஞ்சுக்குங்க, தைராய்டுக்கு தேவையான பொருள் கால்சியம் சோடியம் அயன் அயோடின். இந்த நாலு பொருளும் கெட்டு போகும்போது தைராய்டும் பாரா தைராய்டும் எலும்பும் சம்மந்தப்பட்ட ஒரு 100 வியாதி வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதாவது தைராய்டு என்றைக்குமே கெட்டு போகாது, புரிஞ்சுக்குங்க. கால்சியம் சோடியம் கெட்டு போகும் பொழுது தைராய்டு செய்கிற வேலை கெட்டு போகுது. உதாரணத்துக்கு சமையல் ரூமில் கோதுமாவை கெட்டு போச்சு, இப்போ சப்பாத்தி கெட்டு போச்சா? இப்போ சப்பாத்திக்கு ஸ்கேன் பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து ஊசி போட்டால் சப்பாத்தி சரியாக போகுமா? பிரச்சனை சப்பாத்தி இல்லையா, கோதுமாவிலையா? கோதுமாவில் தானே. அதே மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பில் எந்த உறுப்பிலையும் வியாதி வராது, எந்த உறுப்பும் மால் ஃபங்க்ஷன் பண்ணாது, எந்த உறுப்பும் தப்பு பண்ணாதுங்க. பொருள்கள் கெட்டு போகும்பொழுது கெட்டுப்போன பொருளை எடுத்து ஒரு உறுப்பு வேலை செய்யும் பொழுது அந்த வேலை கெட்டு போகுதே தவிர உறுப்பு கெட்டு போகலை. அதனால் தைராய்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதிக்கும் தைராய்டு ஆப்ரேஷனோ தைராய்டுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகவே போகாது. உள்ள போகிற கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் போன்ற பொருள்களை ஒழுங்காக ஜீர்ணம் பண்ணாத்தா தைராய்டு எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதி குணமாகும். எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கரை ஒழுங்காக ஜீர்ணம் ஆகலைன்னா சர்க்கரையும் 100 நோய்களும், கால்சியம் சோடியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா தைராய்டு எலும்பு சம்பந்தப்பட்ட 100 வியாதிகள். அப்போ
கால்சியம் சோடியத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு நாம் சொல்லிக் கொடுப்போம். அதை முழுசாக கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு எலும்பு சம்மந்தப்பட்ட 100 வியாதிகள் குணமாகும்.